அபார கருணா சிந்தும் ஞானத்தம் சாந்த ரூபீணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா செவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இரண்டாவது சேனலுக்கு பேர் வச்சுருக்கிறீங்க இந்த சேனலுக்கும் அத்வைதா செவன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறீங்க அதற்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்களாக கேட்டுட்ருக்காங்க நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் வந்து லக்கி நம்பர்ஸ் இருக்குது அதை பற்றி நாம் நிறைய 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 பேசலாம் ஆனால் முதல்ல வந்து நாம் இந்த ஏழு செவன் எயிட் சிக்ஸ் அதை பற்றி பேசலாம் ஏன்னு சொன்னாக்கா நம்மளுடைய சேனல்ஸுடைய பெயர்களோட இந்த எண்கள் வந்து இணைஞ்சிருக்கு அதனால் இதை பற்றி நாம் முதல்ல பேசலாம் ஏழு அப்படின்னு சொன்னால் அது ஒரு லக்கி 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 லக்கியஸ்ட் நம்பர் அப்படின்னே சொல்லலாம் ஏழு மலையான் ஏழு மலைகளில் வந்து பெருமாள் வந்து இருக்கிறார் அது என்ன ஏழு மலைகள் அப்படின்னு கேட்டால் சப்தகிரி கருடாதிரி ரிஷபாதிரி அஞ்சனாதிரி நீலாதிரி சேஷாதிரி வெங்கடாத்ரி இதை வந்து நாராயணாதிரி கூட சொல்லுவாங்க இப்படி ஏழு மலைகள் கலர்கள் அப்படின்னு பார்த்தா வானவிலினுடைய கலர்கள் வந்து ஏழு இருக்கு அது வந்து வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க நதிகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கெங்கேச்சே எம்னேச்ச கோதாவரி நர்மதா சிந்து காவேரி சரஸ்வதி ஜலே சந்நிதியும் குரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பத்தில் வரும் ஏழு நதிகள் அடுத்து பார்த்தோன்னு சொன்னாக்கா குபேர எண்கள் இந்த குபேர கட்டம் போட்டு நாம் வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா அதில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி கூட்டினாலும் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நதிகள் எப்படி ஏழு அதே மாதிரி புண்ணிய நகரங்களும் ஏழு அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் அயோத்தியாபுரி மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரகாபுரி இது வந்து புண்ணிய பூமிகளாக கருதப்படுகின்றது உலகத்தில் அதிசயம் பழைய அதிசயம் ஏழு புதிய அதிசயங்கள் வந்து ஏழு ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ரொம்ப பணக்கார நாடு அதாவது திருப்பதி பெருமளைய அதாவது திருப்பதி பெருமாளுக்கு அடுத்து வந்து ரொம்ப அதிகமாக பணம் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த ரோம் அது வந்து ஏழு குன்றுகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வாரத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் இருக்குது பிறவிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏழு பிறவி அப்படின்னு தான் சொல்லுவோம் கடல்கள் பார்த்தீங்கன்னா ஏழு கடல்கள் ரிஷிகள் பார்த்தோம்னா சப்த ரிஷிகள் சப்த அப்படின்னு சொன்னாக்கா வடமொழியில் சப்தன்னு சொல்லுவாங்க ஏழு இந்த மாதிரி கண்டங்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு கண்டங்கள் இருக்குது அதாவது யூரோப் ஏஷியா ஆப்ரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா இந்த மாதிரி குரல்கள் திருவள்ளுவர் வந்து குரல் வந்து எழுதியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா சீர்கள் வந்து ஏழு சீர்கள் இருக்கும் பெண்களுடைய அந்த அதாவது ஒவ்வொரு நிலை வந்து சொல்லுவாங்க பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிலம் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு நிலைகள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஏழு நிலைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா சப்த நாடிகள் இருக்குது வள்ளல்கள் அப்படின்னு பார்த்தா கடை ஏழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய குதிரைகள் வந்து ஏழு குதிரைகள் தான் அவர் வச்சுட்ருப்பார் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராமாயணம் ஏழு காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த ஏழு அப்படின்னு சொல்லுகின்ற எண்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்கு அதனால வந்து இது சிறப்பு மிகுந்ததா இல்லை வந்து இந்த ஏழு சிறப்பாக இருந்ததுனால எல்லாத்துலேயும் அந்த ஏழை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் ஏழை பற்றி இன்னும் நாம் சொல்லிகிட்டே போகலாம் இந்த ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா இது எப்பயோ தோன்றிய ஒரு ஆதி காவியம் இதில் பார்த்திங்கன்னா ஏழு காண்டங்கள் வந்து வச்சுருக்குறாங்க அயோத்திய காண்டம் ஆரண்ய காந்தம் கிருஷ்ண காந்தம் யுத்த காண்டம் இப்படி நிறைய வச்சுருக்குறாங்க ஏழு நிறைய வைக்கலாம் ஆனால் ஏழோட எல்லாத்துலேயும் ஏன் நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிறப்பான ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த ஏழை வச்சு நாம் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம் அடுத்து எட்டு இந்த எட்டு அப்படின்னு சொல்லுகின்ற எண் வந்து சனீஸ்வர பகவானினுடைய நம்பர் சனீஸ்வரர் அப்படின்னாலும் எல்லாருக்கும் பயம் ஆனால் சனியை போல கொடுப்பாரில்லை கெடுப்பாரில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சனி கொடுத்தா யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் சரியான விதத்தில் இருந்தோம் நியாயமாக இருந்தோம் தர்மமாக இருந்தோம் கடவுள் பக்தியாக இருந்தோம் சரியான வழியில் நாம் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏழரை சனி நம்மளுக்கு வந்தால் அவர் வந்து நிறைய கொடுத்துட்டு போவார் நம்ம வந்து சனீஸ்வர பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவர் வந்து ஈஸ்வரர் அவருக்கு பதவியே பார்த்தீங்கன்னா சனி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதனால் நம்ம சரியாக இருந்தோம்னா அவர் வந்து என்ன செய்வார்னு நமக்கு நிறைய கொடுப்பார் அப்போ அந்த சனீஸ்வர பகவானினுடைய எண் எட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு அப்படின்னு சொல்லுகின்ற எண் இருக்கே அது வந்து ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு எண் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பகவத்கீதையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பதினெட்டு அத்தியாயங்கள் இந்த மாதிரி எட்டு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுவும் நிறைய சிறப்பு பொருந்தியதாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இந்த சிக்ஸ் அப்படின்னு சொல்லுகின்ற எண் வந்து பகவானினுடைய எண் பகவான் யார் அப்படின்னா போக பாக்கியத்தை வழங்குவார் பெரிய கார் பெரிய பங்களா அழகான ஒரு ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஐ ஃபைல் லைஃப்பை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிறார் அவருக்கு பிடித்தமானது அவருக்கு உண்டான நம்பர் வந்து இந்த ஆறு ஸோ இந்த மூன்று நம்பரும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தனக்கே உண்டான ஒரு தனித்தன்மையை பெற்று இருக்கு இந்த மூன்றும் இணையும் போது நமக்கு நல்லது ஏற்படும் அப்போ நாம் இந்த நம்பர்ஸை எப்படி நம்மளுடைய வாழ்நாளை நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய விதத்தில் வந்து நாம் பயன்படுத்தலாம் ஆனால் மிகவும் எளிமையான இதோட ஏலக்காயை சேர்த்து நாம் வைக்கலாம் எதுலேயும் கட்டி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படியே நம்ம வீட்டில் பீரோவில் வைக்கலாம் ஆனால் சிறப்பான ஒரு முறை இருக்குது அதிகப்படியாக பணத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கமாக மற்றொரு பதிவில் கொடுக்குறேன் ஆனால் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நோட்டு கிடச்சிது அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோவில் வச்சுக்கோங்க உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க உங்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இடங்களில் வந்து நாம் வைக்கும்போது Evet. <laughs> அது வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறையான அலைவரிசையை வந்து நம்ம வீட்டில் ஏற்படுத்தும் அதன் காரணமாக நம்ம வீட்டுக்கு வந்து தனம் என்பது ஆக்கர்ஷணம் ஆகும் அதுதான் இதில் இருக்கின்ற ஒரு ஒரு சூக்ஷமம் ஒரு ரகசியம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த ஒரு எண்கள் பொருந்திய அந்த நோட்டை வந்து வீட்டில் வெயுங்க இதன் மூலமாக பண வரவு என்பது நமக்கு அதிகரிக்கும் ரொம்பவே சிறப்பானது இந்த நோட்டு செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த நோட்டு இந்த ஏ எண் வந்து நம்மளுடைய சேனலுக்கு கூட நாம வச்சிருக்கிறோம் அதாவது என்னன்னு சொன்னாக்கா நம்மளுடைய சேனலில் வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் செய்கின்ற எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த நம்பரை வச்சோம் அது வந்து இன்றைய அளவுக்கு அது நடக்குதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே நல்லது நடக்குது நம்மளுடைய சேனலில் ஸோ அப்பத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழு அப்படின்ற எண் வந்து இவ்வளவு சிறப்பு பொருந்தியதாக இருக்குது அதனால் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்கின்ற இந்த நோட்டை வந்து நம்ம வச்சு தான் பார்ப்போமே பீரோவில் பண பணம் ஆக்கர்ஷனம் ஆனால் பரவாயில்ல ஆகலை அப்படின்னு சொன்னால் விட்டுடலாம் இதெல்லாம் எதுவும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா ரொம்ப கோடி கோடியாக நாம் வந்து காசை செலவு பண்ணி எதுவும் செய்யலை இந்த மாதிரி நோட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம் அதனால் நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னு சொன்னாக்கா அந்த எண்களுக்கே உண்டான அந்த சக்தி என்பது கண்டிப்பாக மற்ற பணத்தை வந்து அது ஆக்கர்ஷனம் செய் செய்யும் அதுதான் அதற்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி செய்யுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ பலருக்கு செல்லும் பலரும் வந்து பார்த்து செய்து பயனடைவாங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரணம்